அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்றைக்கி நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் வடைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அரை கப் கடலைப்பருப்பை தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சுப்போம். கடலைப்பருப்பு எடுத்து கிள்ளி பார்க்கும்போது இதை மாதிரி கிள்ளுப்பட்டுதுன்னா கடலைப்பருப்பு ஊறிட்டு தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு மிக்சியில் கொரகொரன்னு அரைக்கணும். இப்போ இந்த கடலைப்பருப்போட கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுப்போம். கா டீஸ்பூன் அளவு பெருங்காய பவுடர் சேர்த்துப்போம். வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துப்போம். இதை மாதிரி கொரை கொரன்னு அரைச்சதை இட்லி தட்டில் வேக விட்டுப்போம். இதை மாதிரி இட்லி மாதிரி தட்டிட்டு 10-15 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கணும். வெந்த கடலைப்பருப்பு இட்லியை ஆற விட்டுப்போம். அடுத்ததாக 60 ml எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு பேலீஃப், ஒரு பீஸ் பட்டை, ஒரு கிராம்பு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகத்தை வெடிக்க விட்டுப்போம். அடுத்ததாக இதோட 1 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துப்போம். வெங்காயத்தை லேசாக வதக்கிப்போம். இதோட 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போகிற வரைக்கும் வதக்கிப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வாசனை போகிற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறமா இதோட தக்காளி ஒன்று சேர்த்துப்போம். இதை மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துப்போம். 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். 2 டீஸ்பூன் அளவு காரப்பொடி சேர்த்துப்போம். 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். காரப்பொடி கூட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, டார்க் ஆகிடக்கூடாது. இதை மாதிரி எண்ணெயில் லேசாக வதக்கினதுக்கப்புறமா இதில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துப்போம். அதாவது 350-400 ml இருக்கும் தண்ணி. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறணும். இது கொதிச்சிட்டே இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச கடலைப்பருப்பு இட்லியை மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு சுற்று சுற்றிப்போம். இப்போ கொதிச்சுட்டு நம்ம அரைச்ச கடலைப்பருப்பு இதை மாதிரி கொழப்பலன் இருக்கும். கடலைப்பருப்பை எண்ணெயில் வடை மாதிரி போட்டு எடுத்துக்கலாம், இல்லைனா இட்லி தட்டில் இட்லி மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கடலைப்பருப்பு வடையை வந்து சின்ன சின்ன பீஸாக கையால் பிச்சு போட்டுக்கலாம், இல்லைனா பல்ஸ் மோடில் போட்டு இதை மாதிரி பொலப்பொலன்னு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி செஞ்சுப்போம். வடைக்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். ஏற்கனவே வந்து வெங்காயத்தை கறி வதங்கும் போது 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கோம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கோம். 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுக்கணும். நல்லா 5 நிமிஷம் இதை மாதிரி கலரை விட்டு கொதிக்க விட்டுப்போம். அடுப்பை ஆஃப் பண்ணும்போது நம்ம இதோட கொத்தமல்லி தழையை தூவி ஆஃப் பண்ணிடணும். இப்போ 5 நிமிஷம் கொதிச்சுட்டு கொத்தமல்லி தழை தேவையான அளவு தூவி ஆஃப் பண்ணிப்போம் அடுப்பை. வடைக்கறினா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இன்றைக்கி வடைக்கறியோடு நாங்கள் செட் தோசை தான் சாப்பிட போகிறோம். எங்களுக்கு வயிற்றுக்கு விருந்து, உங்களுக்கு கண்ணுக்கு விருந்து. இட்லி மாவில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கனமாக கொஞ்சம் தோசை ஊற்றி எண்ணெய் ஊற்றி எடுத்தோம்னா செட் தோசை ரெடி. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எண்ணெயில் வடை பொறிக்காமல் வேக வச்சு எடுத்துருக்கோம். டேஸ்ட்டு அதே மாதிரியே இருக்கும். வடைக்கறிக்கும் செட் தோசைக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்குது. பொங்கல், இட்லி, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நம்ம தொட்டுக்கலாம். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.